மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட வாகைக்குளம் கிராமத்தில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருந்த கட்டிடம் ஒன்றில் பள்ளி மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடப்பதாக அலங்காநல்லூர் போலீசாருக்கு நேற்று தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்திலிருந்து இரண்டு கடிதங்களை கைப்பற்றினர். அதில் தனது சாவுக்கு யாரும் காரணமில்லை என்றும் கையை அறுத்து கொண்டு தற்கொலை செய்ய முடிவெடுத்ததாகவும் அதில் உயிர் போகாததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் எழுதி வைத்திருந்தார். மற்றொரு கடிதத்தில் தனது பையை உறவினர் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு அவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளார். தொடர்ந்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் மாணவி சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த செந்தில் என்பவரது மகள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி திருப்புதல் தேர்வை சரியாக எழுதவில்லை என கண்டித்துள்ளார். இதனால் கோபமடைந்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரது அறையில் பார்த்தபோது ஒரு கடிதம் இருந்துள்ளது. அதில் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் தன்னை யாரும் தேட வேண்டாம் என எழுதியிருந்தது. இதனால் பதற்றமடைந்த பெற்றோர் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து மகளை தேடி வந்துள்ளனர். அவரது தோழிகள் உறவினர்களிடம் விசாரித்தும் வந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டிலிருந்து புறப்பட்ட மாணவி திருச்சிக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து உடன்படிக்கும் மாணவி ஒருவருக்கு போன் செய்து கூறியுள்ளார். அந்த மாணவி செந்திலுக்கு தெரிவிக்க அவர் திருச்சிக்கு சென்று 2 நாட்களாக தேடி வந்துள்ளார். இந்நிலையில்தான் மாணவி அலங்காநல்லூரில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து திருச்சி பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது மாணவி அங்கு வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது மாணவி திருச்சியை சுற்றி பார்க்க வேண்டும் என கேட்டதாகவும் அதனால் நாள் முழுவதும் திருச்சியை சுற்றி காண்பித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதாக கூறியுள்ளார். மதுரை பேருந்து நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அங்கும் ஒரு ஆட்டோவில் மாணவி மதுரையை சுற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரையில் உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் அங்கு எதற்கு சென்றார்? மாணவி தனியாக அந்த கட்டிடத்திற்கு சென்றாரா அல்லது உடன் யாரும் சென்றார்களா? மாணவி தற்கொலைதான் செய்து கொண்டாரா, வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.